trippy gym music. My goodness. He is a brave man, dude. That's Dan McGavanga. Reviews, reaction, satisfaction. In today's video, I'm going to be reacting to Prankster Rahul, so this should be good. Let's get started. Thank you so much for being here. Thank you so much for clicking on this video, and I appreciate you. And if you are subscribed, that means you are a family member here, so thank you for being a family member. If you're not subscribed, you're not really a family member. I'm sorry. So you're going to have to subscribe if you want to be part of the family. So anyway, thank you, family members. All right, today you guys have suggested this to me, and this is going to be Prankster Rahul, and I decided to watch one of his videos. And it was, I picked the fitness prank video. All right. So let's watch it together. Let's have a good time. Don't forget, leave your comments down below. And then we'll chat after I'm finished watching it. Okay. So here we go. Prank to Rahul. Hey, push up, sir. Push up, sir. Full up. Oh shoot! Gosh, I wish there were subtitles. I wish there was translation. Doing like jump rope? He's got his shirt tucked in and his belly sticking out. He looks so funny. My goodness, he is a brave man, dude. He's throwing seeds on this guy. Hey, Ram, I asked a fitness master. I'm going to go to the house.
என்ன ஆமா ஆமா சொல்லுங்க. ராம்னா சொல்லியிருந்தாரு, என்ன வர சரிங்க சொல்லியிருந்தாரு. ப்ரோ, வரட்டும் ப்ரோ, அதுக்கு ஆ ஓரமா ஒரு ஜிம் பண்ணுங்க. நீ மாஸ்டர் பேசுற இல்ல பா, நீ வந்து ஃபிட்னஸ் தான பண்ணிட்டு இருக்க. நான் ஃபிட்னஸ் மாஸ்டர் வந்திருக்கேன். சரி கொஞ்சம் கேளுங்க சரியா. நான் சுண்டல் ஏன் போட்டேன், நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரி பேக்ஸ் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா பேக்ஸ், இந்த சுண்டல் கூட உங்க பேக்ல நிக்க மாட்டேங்குதுன்னா இப்ப என்ன பண்றீங்க? ஆறு சுண்டல் போட்ட I wish I knew what he was saying right here. சுண்டல் ஒரு இடத்துல நிக்குதுன்னா உங்களுக்கு பேக் கரெக்டா இருக்கு இல்லனா இல்ல. I feel he's saying like he's trying to help him while he was doing his sit-ups. நாவலாம் மாத்திட்டு இருக்க தம்பி. He looks so funny with his shirt tucked in, dude. It cracks me up. என்ன தெரியுமா என்ன லூஸ் மாதிரி என்ன ரொம்ப கம்மியா இருக்கு பாரு, இதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. இது மாதிரி இருக்கு, அது கம்மி ஆகணும்னு தான் நான் பண்ணேன். அதை நான் சொல்லி கொடுக்குறேன். ஏன் இப்படி பண்றீங்க? ஏன் இதெல்லாம் பண்றீங்க? கம்மியா இருக்கு. நான் சொல்றேங்க, இதுக்கு ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. என்ன ஏன் அடிக்கிறீங்க? ஏன் அடிக்கிறீங்க? இப்போ எதுக்கு அடிக்கிறீங்க? அப்படி பண்ணும்போது இந்த உள்ள இருக்க ரெண்டு நரம்பு அப்படியே பெத்து ஏன் கத்திட்டு இருக்க? அவனுக்கு நல்ல ஒரு சொல்லும் போது கேட்க வேண்டியது சுண்டல் போட்டவன போட்டேன். நீங்க வந்து நீங்க எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிக்க மாட்டேங்குது. நினைக்கிறேன் உன்னோட 18 பேக்ஸ் கிட்ட கிட்ட இல்ல கட்ட மாட்டேன் பாக்கும்போது மாஸ்டர் ஒரு சாந்தம் உங்களுக்கு ஒரு ஒரு ஃபிட்னஸ் மாஸ்டர் பேச தெரியுமா? நீங்க ஓனர் தான் நான் இல்லைன்னு சொல்ல. ராம் அவ்வளவு சொன்னா தெரியுமா உங்களை பத்தி? நல்லவரு உங்களுக்கு பண்ணுவாரு, நல்லா பண்ணுவாருன்னு சொல்லிட்டு பேசிட்டு நீங்க பேசுவீங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? உங்களுக்கு வந்து அப்படிதான் பண்ண சொன்னேன், ஒரு எக்ஸசைஸ் தான் சொல்லுவேன். ஏன் நான் சொன்னி அது ஒர்க் அவுட் ப்ரோ? ஏங்க நான் அது பாருங்க I don't know what the reference is with the music in this section right here. But that guy, one guy keeps getting mad every time. எல்லாமே தப்பு, நீ உடம்பல இருக்கு எல்லாமே தப்பு போ. இதெல்லாம் ஏன் வளர்த்திருக்க போ? தப்பு போயிரு. போ உடம்பல இருக்கிறது தான் தப்பு. தப்பு இருக்க அதான் சொல்றேன். Right here. He always gets mad when he does that. I don't know why. ஒரு கோட் bro. நான் கை நீட்டி அடிக்கிற நீ. இப்ப எதுக்கு அசிங்க? ஏய் நீ கூட்டம் போடா ஃபர்ஸ்ட் bro. அது ஒரு கோட் bro. நல்லா கம்மி. தேவல தேவல. அவன் வந்ததே அதுக்கு அப்புறம் தேவல அவன் சொல்லிட்டான். Oh boy. நானும் பாத்து நேரம் தெரியல. நான் யார் மேலே எழுதி பண்ணதே இல்ல, மூஞ்சி காட்டினதும் இல்ல. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு தான் பேசுறேன். ஓ இப்ப நான் உங்களுக்கு வெறுப்பேற்ற மாதிரி பேசுறீங்க? என்ன வெறுப்பேத்தாம என்ன பண்றேன்? இன்னமும் தெரியல, சொல்லிட்டு இருக்கேன் கேட்க மாட்டேன். Bro, who's got some dancing skills here? Oh, is he just, he's making fun of him, so he's copying him as they talk.
To Rahul, he pushes, man. He just keeps going farther and farther. His face. He's trying not to laugh. Bro, சொல்றது கேளுங்க நான் சொல்றது கேளுங்க நான் ஃபிட்னஸ் மாஸ்டர் சொல்றேன் என்ன மைக்கு பெட்டக்ஸ்ல பேக்ஸ் இல்ல என்ன மைக்கு பேக் 1 கீப்ஸ் இட் ஜஸ்ட் கீப்ஸ் புஷிங் சாப்பர் கேங்க சாரி நான் கேமரா இருக்கு பாருங்க கொண்டு தமல கீழ தமல ரேப் தமல கிருப தமல நிரும்பு தமல Is that the ADK right there? அட ஒரு நிமிஷம் அங்க பாரு நான் கேமரா இருக்கு போடு போன்றா நான் கேமரா இருக்கு நான் பாரு நான் கேமரா நான் பாரு நான் ஐயோ கேமரா இருக்கு நான் ஆ இல்ல கேமரா இருக்கு He still doesn't want to be part of it. He's like, no, man, come on, man. This guy's a good sport. He's laughing. Oh my gosh, dude, that's funny. We'll play all these credits here, too, because we got to make sure everybody gets all their credits. Dude, Rahul, man, you push hard, dude. You push far. Dude, because if I was some of those guys, I would have lost my mind. I would have been like, dude, what are you doing? Get out of my way. Oh my gosh, let me get in my thoughts. So if you're not subscribed to Prankster Rahul, I'm going to leave a link down in the description. You guys can click on his channel, go over there, subscribe, show him some love from the Dad's Den family, okay? And let him know that we just reacted to one of his videos. We loved it. We had a good time with it. And Prankster Rahul, gosh darn it, you are one crazy man. I mean, you were pushing the limits right there, dude. I was surprised that those guys had that much patience with you. But some of your faces, I could tell you were trying to laugh in some of those. So, Rahul, I caught you. I caught you, man. We need to talk, dude. I would love to talk with you and find out. I would imagine you're like this all the time. You're just a funny guy. And I love talking to funny guys. I'm a funny guy, too. I love having fun. So, anyway, we gotta connect, dude. That is just really, really fun. Great video. Great suggestion from you guys. I love you guys. You always give me great suggestions. So, leave down in the comments below any other suggestions you might have. Also, leave down in the comments, are you a fan of Prankster Rahul? Or are you already subscribed or not? And if you're not, like I said, go subscribe, okay? So leave your comments down below. And now what we're going to do is we're going to get the joke of the day because we like to end all of these videos with something funny, something to make you smile as you leave because this world is a crazy place right now and you need something funny in your life, just like Prankster Rahul is trying to do for you. I'm going to try to do the same thing. We're going to give you a joke of the day here. So here it goes. Why is the number 6 scared of the number 7? Because 7, 8, 9. Get it? Because number 7, 8, number 9, like 8, but it's just, yeah. Anyway, that's the joke of the day. I hope you guys liked it. I hope you guys like this video. Don't forget, watch one of these two videos over here. We'll see you guys next time. Bye.